தலைப்புச் செய்திகள். மூன்று செமஸ்டர் முறையை மறுபரிசீலனை செய்யுமாறு கல்வி அமைச்சகத்திடம் சௌரா கமிஷன் முறையீடு. அடுத்த உம்ரா சீசனில் 10 மில்லியன் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. விமான நிலைய கட்டணம் 35% வரை குறைப்பு. மினா அரபாத் கூடாரங்களை நிரந்தரமாக ஒதுக்கீடு செய்ய உம்ரா மற்றும் ஹஜ் அமைச்சகம் ஆராய்ச்சி. எளிதில் தீப்பற்றும் பொருட்களை கார்களில் வைக்க வேண்டாம் என டிரைவர்களுக்கு எச்சரிக்கை. விரிவான செய்திகள். பொது கல்வி பள்ளிகள் மற்றும் சவுதி பல்கலைக்கழகங்களில் 3 செமஸ்டர் முறையை பயன்படுத்துவதை மறுபரிசீலனை செய்யுமாறு சவுதி அரேபியாவின் ஷோரா கவுன்சில் கல்வி அமைச்சகத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளது. கவுன்சிலிங்கின் கோரிக்கையானது ஹிஜ்ரி 1442 ஹிஜ்ரி 1443 நிதியாண்டுக்கான அமைச்சகத்தின் வருடாந்திர அறிக்கையின் விவாதத்தின்போது சபையின் கீழ் உள்ள கல்வி மற்றும் அறிவியல் ஆய்வுக்குழு இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. பொதுக்கல்வி பள்ளிகளிலும் 3 செமஸ்டர் முறையை பயன்படுத்துவது தொடர்பாக கவுன்சில் அமைச்சகத்திற்கு அழைப்பு விடுத்தது. ஆகையால் வரும் ஆண்டு நடைமுறையில் இருக்கும் முறையே தொடரலாம் அல்லது இடைக்கால முறையே தேவையான திருத்தங்களுடன் மீண்டும் பரிந்துரைகளை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த உம்ரா சீசனில் 10 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் உலகெங்கிலும் இருந்து வருவார்கள் என சவுதி அரசு எதிர்பார்க்கிறது. வருகின்ற உம்ரா சீசனில் 10 மில்லியனுக்கும் அதிகமான உம்ரா ஹாஜிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த உம்ரா சீசன் வருகின்ற ஜூலை 30 அதாவது மொஹரம் 1444 அன்று தொடங்கும் என்றும் தெரிவித்தார். ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் உள்ளிட்ட உம்ரா சேவை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் ஹாஜிகளின் குரூப்புகள் பயணிகளை விமான நிலையங்களிலிருந்து பெறுவதற்கும் அவர்களை மக்கா மற்றும் மதினா நகரங்களில் குழுவதற்கும் இதற்கென அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும் என்றும் ஹஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகின்ற சீசனில் உம்ரா பயணிகளுக்கான சேவைகளை வழங்க உரிமம் பெற்ற சவுதி நிறுவனங்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள அவர்களது வெளிநாட்டு முகவர்கள் மூலம் செயல்படுத்தப்படும் என்றும் ஹஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உம்ரா பேக்கேஜ் கொள்முதல் திட்டங்களை வளைகுடா நாடுகளின் சர்வதேச வங்கிகளால் அங்கீகரிக்கப்பட்ட வேலட் மூலமாகவோ அல்லது விசா, மாஸ்டர் கார்டு, மேடோ டெபிட் கார்டு போன்ற பிற கட்டண முறைகள் மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட மின்னணு கட்டண முறைகள் மூலமாகவோ பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா 3 முக்கிய விமான நிலையங்களின் கட்டணத்தை 35% வரை குறைத்திருக்கிறது. உலகின் மிகப்பெரிய பாசஞ்சர் ஹப்புகளை வழங்கும் நாடுகளுடன் போட்டியிடும் முயற்சியில் விமான நிலைய கட்டணங்களை 35% வரை குறைப்பதாகவும் சவுதி அரசு அறிவித்துள்ளது. இதில் சவுதி அரேபியாவில் உள்ள ரியாதில் கிங் ஹாலித் மற்றும் ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ், தமாமில் உள்ள கிங் ஃபஹத் சர்வதேச விமான நிலையங்களுக்கு இந்த கட்டண குறைப்பு பொருந்தும் எனவும் விமான நிலைய கட்டண குறைப்பு இந்த ஆண்டு இறுதியில் அமலுக்கு வரும் எனவும் சவுதி அரசாங்கம் அறிவித்துள்ளது. விமான நிலைய கட்டண குறைப்பு விமான நிலையத்துறை தனியார் மயமாக்கலின் அடுத்த கட்ட நகர்வு எனவும் சவுதி பொது விமான நிலைய போக்குவரத்து ஆணையம் புதன்கிழமை 21/7/2022 அன்று விமான கண்காட்சியில் அறிவித்துள்ளது. இது பயணிகளின் போக்குவரத்து வளர்ச்சியை அதிகரிக்கவும் அறிவிக்கப்பட்ட வரம்புகளின் கீழ் உள்ள கட்டணங்களை குறைக்கவும் விமான நிலையங்களின் அனுசரிப்பு தன்மையுடன் அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த முன்னெடுப்பு லாபமற்ற வழித்தடங்களில் பறக்கும் விமானங்களை ஊக்குவிக்கும் சலுகைகளை வழங்குவதாக கூறியதை அடுத்து தனது வான்வெளி சர்வதேச நாடுகள் பயன்படுத்த அனுமதி அளித்த அறிவிப்பின் சில நாட்களுக்கு பிறகு இந்த விமான நிலைய கட்டண குறைப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்டைய நாடுகளான அரபு எமிரேட்ஸ் மற்றும் கத்தாரில் உள்ள முக்கிய பாசஞ்சர் ஹப்புகளுடன் சிறந்த போட்டியை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2019 பிறகு சுற்றுலா விசாக்களை வழங்க தொடங்கிய சவுதி அரசு லாபமின்றி இயங்கும் விமான நிறுவனங்களுக்கு மானியம் வழங்குவது, வான்வெளியை பயன்படுத்த அனுமதி அளிப்பது, அதனைத் தொடர்ந்து விமான நிலைய கட்டணங்களை 35% வரை குறைத்தது என அடுத்தடுத்த அறிவிப்புகளை சவுதியின் இளவரசர் மாண்புமிகு முகமது பின் சல்மான் அவர்களின் தொலைநோக்கு உக்தியின்படி ரியாத் நகரை உலகின் உலகளாவிய வணிக மையமாக மாற்றும் நோக்கத்தின் அடிப்படையாக கொண்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மினா மற்றும் அரபாத் புனித தலங்களில் உள்ள உள்நாட்டு ஹாஜிகளுக்கான கேம்புகளை அதன் தொடர்புள்ள ஹஜ் கம்பெனிகளுக்கு நிரந்தரமாக ஒதுக்குவதற்கான வாய்ப்பை ஆராய உள்ளதாக ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
உள்நாட்டு ஹாஜிகளுக்கான ஹஜ் கம்பெனி கவுன்சில் மற்றும் ஹஜ் கம்பெனியின் ஒருங்கிணையில் ஆராய உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் ஹஜ் கம்பெனிகளுக்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட ஹஜ் கேம்ப் வசதிகளை வரும் ஆண்டுகளிலும் பயன்படுத்த அனுமதிக்க உள்ளதாக சவுதி கேசட் தனது செய்திக்குறிப்பில் நம்பகத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹஜ்ஜுடைய நாட்களின் முன் ஏற்பாடுகளை எளிதாக்குவதற்கு, கேம்புகளை ஒதுக்குவதற்கு உதவுவதுடன் ஹஜ் கம்பெனிஸ் தங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப தங்கள் கேம்ப் முன் ஏற்பாடுகளை செய்யப்படவும், கூடுதல் கேம்புகளை அகற்றாமல் செலவுகளை குறைக்க உதவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டில் ஹாஜிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதிகரித்த ஹாஜிகளுக்கு ஏற்ப லைசன்ஸுடைய ஹஜ் கம்பெனிகளுக்கு கூடுதல் கேம்புகள் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய குடிமை தற்காப்பு பிரிவு புதன்கிழமையன்று கோடையின் கடுமையான வெப்பத்தின் போது காரில் எரியக்கூடிய பொருட்களை விட்டு செல்வதால் ஏற்படும் ஆபத்து குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மக்கள் தங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக தங்கள் வாகனங்களில் இருந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய மொபைல் பவர் பேங்குகள், போன் பேட்டரிகள், சிக்ரெட் லைட்டர்கள், கேஸ் டப்பாக்கள் மற்றும் கை சானிடைசர் பாட்டில்களை வாகனங்களில் பகல் நேரத்தில் வைத்திருக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. சவுதி அரேபிய தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் கூற்றின்படி நாட்டின் பல இடங்களில் புதன்கிழமை அதிக வெப்பம் நிலவியது. வாடி அல் தவாஸ் மற்றும் அல் அஹ்சா ஆகிய இடங்களில் 47C முதல் 48C வரையிலான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இருப்பினும் நஜ்ரானில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது மற்றும் சவுதி அரேபியாவின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் ஏற்றுமதி செய்யக்கூடிய 13 நாடுகளின் கூட்டமைப்பான ஒபேக்கின் அடுத்த சந்திப்பு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3 நடைபெறும் என்று அறிவிப்பு வந்துள்ளது. இதில் தற்போதைய உறுப்பினர்களான அல்ஜீரியா, அங்கோலா, எக்குவடோரில் கினா, கபன், ஈரான், ஈராக், குவைத், லிபியா, நைஜீரியா, த பப்ளிக் ஆஃப் த காங்கோ, சவுதி அரேபியா, த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் வெனிசுலா ஆகிய 13 நாடுகளைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கின்றது. வாகனங்களை ஓட்டுகின்ற போது தேவையில்லாமல் அல்லது தவறுதலாக ஹார்னை பயன்படுத்தி ஒலி எழுப்பினால் 300 ரியால்கள் அபராதம் மற்றும் போக்குவரத்து விதிமீறலாக கருதப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. 7.9 பில்லியன் ரியால் பரிவர்த்தனைகளுடன் சவுதி அரேபிய பங்கு சந்தை கடந்த புதன்கிழமை குறியீட்டு 11,864.34 நிறைவடைந்தது. ஜூலை 23 அன்று தாயூப் நகரத்தின் ஒட்டக சதுக்கத்தில் பட்டத்து இளவரசர் ஒட்டக திருவிழா தொடங்கும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2030 தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்களிப்பை 30% அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பொருளாதார அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கையில் ரணில் விக்ரம்சிங்கே அதிபராக பாராளுமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழக ஹாஜிகளில் ஒரு பகுதியினர் நேற்று சவுதியா விமானம் மூலம் ஜித்தாவிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டனர். இன்றைய வர்த்தக செய்திகள். சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹21.32. இதேபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ₹96.80. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹79.96. அதேபோல் இலங்கையின் ரூபாயின் மதிப்பு ₹386. சந்தையில் இன்று அதிகபட்சமாக ஃப்ரெண்டி பேயில் இந்திய ரூபாயின் மதிப்பு 21.14 நாட்டிற்கு அனுமதிக்கப்படுகிறது. ஃப்ரெண்டி பேயில் சேவை கட்டணம் இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்க விலை நிலவரம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 197 ரியால்கள், 1 பவுண்ட் 1592 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 4576 என்ற அளவிலும் விற்கப்படுகிறது. மேலும் சவுதி அரேபியாவில் 24 கேரட் தங்கம் 1 கிராம் 206.61 ரியால்கள் என்னும் அளவிற்கு சரிந்துள்ளது. சவுதி அரேபிய பங்கு சந்தை ஹஜ் விடுமுறைகளுக்கு பின்னர் புதன்கிழமை முதல் மீண்டும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. TASI எனப்படும் தௌதாவுல் அல் ஷேர் இண்டெக்ஸ் சுமார் 21.29 உயர்ந்து 11,885.63 என்ற நிலையில் உள்ளது. நன்றி. சவுதி தமிழ் மீடியாவின் தமிழ் செய்திகளுக்காக ரஹிமா. தொடர்ந்து சவுதி தமிழ் மீடியா செய்திகளை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் புதிய செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம்.